ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டயப்பர்ஸ், எந்த டயப்பர்ஸ் வந்துட்டு பேபிக்கு யூஸ் பண்ணலாம், எந்த டயப்பர் வந்துட்டு பேபிக்கு யூஸ் பண்ணுறது நல்லது, இந்த டயப்பர்லாம் என்ன, இப்போ புதுசாக வந்திருக்கு, இதோட ரேட்டு என்ன, இதோட யூசேஜ் எந்த அளவுக்கு இருக்குது, லீக் ஆகுதா, இதோட ரேட்டு என்ன, எல்லாமே வந்துட்டு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலை. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய அம்மாக்களுக்கு வந்துட்டு நம்ம பேபிக்கு டைப்பர் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். அதில் எந்த மாதிரி டைப்பர் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஷாப்பில் கிடைக்கிற டைப்பர்ஸ் யூஸ் பண்ணலாமா, இல்லை இந்த மாதிரி டைப்பர்ஸ் யூஸ் பண்ணலாமா, இல்லை துணி தான் யூஸ் பண்ணணுமா, காட்டன் துணி அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே டவுட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபால் வந்துட்டு நம்ம இந்த ஷாப்பில் வாங்குகிற இந்த டைப்பர் பற்றி ரிவ்யூ பார்த்துடலாம். இந்த டைப்பர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷாப்பில் ஒரு 11 ருபீஸ்லேருந்து 15 ருபீஸ் வரையும் கிடைக்குது ஒரு சிங்கிள் பீஸ். இதில் சைசஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நியூ பார்னுக்கே சைசஸ் கிடைக்குது, அதாவது பிறந்த குழந்தையிலேருந்து நமக்கு 1.5 வயசு 2 வயசு போடுற அளவுக்குமே வந்துட்டு உங்களுக்கு சைசஸ் கிடைக்குது. பட் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த டைப்பர் யூஸ் பண்ணுறப்ப மேக்ஸிமம் வந்துட்டு அந்த ப்ரைவேட் பார்ட்டில் வந்துட்டு ரெட்டிஷ் ஆயிரும், ரேஷஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெட்டிஷ் ஆயிரும், இல்லைன்னா வந்துட்டு பொறி பொறியாக சின்ன சின்ன பொறியாக வரும். நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. எனக்கு என்னோட குழந்தைக்கு வந்துட்டு நான் இந்த டைப்பர் யூஸ் பண்ணுறப்ப வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு எந்த ப்ராடக்ட் வாங்கினா வந்துட்டு பேபிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணப்ப தான் எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு இந்த ரீயூசபிள் டைப்பர்ஸ். இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3-4 இயர்ஸாகவே கொஞ்சம் நல்லாவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்துடுது, வெளியே வந்துட்டு உங்களுக்கு பிளாஸ்டிக் மாதிரி அந்த கிளாத்தில் வந்துடும், உங்களுக்கு வெளியே வந்துட்டு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். இங்கே வந்துட்டு மைக்ரோ ஃபைபரில் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். இந்த கிளாத் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிடும். நம்ம எப்படி இப்போ பேம்பர்ஸ் உள்ளே தண்ணி ஊற்றுறனே அப்சர்வ் பண்ணதோ அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணிடும். இது வந்துட்டு நீங்கள் சிம்பிளாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 1 டைமுக்கு வந்துட்டு சும்மா தூக்கிட்டு போகிறீங்க அப்படிங்கிறதுல வந்துட்டு இதில் ஊற்றுனீங்கன்னா ஒரு 1 டைமுக்கு இது வெறுவதாகவே நமக்கு அப்சர்வ் பண்ணிக்கும். பட் உங்களுக்கு இதில் இன்னொரு ப்ராஃபிட் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உள்ளே இது இன்சர்ட்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி, இது எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு ஒரு கேப் கொடுத்துட்றாங்க. நீங்கள் இதை 2 விதமாக இன்சர்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பேட் எடுத்து அப்படியே நீங்கள் இது மேலே வச்சு இப்படி கரெக்டாக வச்சுட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு அப்படியே போட்டு விட்றலாம். இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேடை எடுத்து இந்த மாதிரி கேப் கொடுத்துருக்காங்க, அந்த கேப்பில் வந்துட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். உங்கள் கையவே உள்ளே விட்டு நீங்கள் தாராளமாக இன்சர்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு உள்ளே தள்ளிட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேபிக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறணும். பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக அட்ஜஸ்ட் ஆயிரும், அதுவே அட்ஜஸ்ட் ஆயிரும். ஆக்சுவலாக பாருங்கள், இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தடிமனாகவே இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்செர்ட்ஸ் பொறுத்தளவு, இது வந்துட்டு 2-3 ஹவர்ஸ் நீங்கள் வாங்குகிற இன்செர்ட்டை பொறுத்து, அது எது வாங்கலான்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வாங்குகிற இன்செர்ட்டை பொறுத்து இது மினிமம் வந்துட்டு 1.5 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வரையுமே அப்சர்வ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு இதோட பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இதை நியூ பேர்ன்லேருந்தே யூஸ் பண்ணலாம். இப்போ என்னோட பேபிக்கு வந்துட்டு 20 டேஸ் தான் ஆகுது பிறந்து, பட் நானும் இதை யூஸ் பண்ணலாம். இவ்வளோ பெருசாக இருக்கனால இதை கிட்டத்தட்ட ஒரு 1.5 வயசு இருக்க குழந்தைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துட்டு இந்த சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த மேலே கொடுத்துருக்க ஒரு ரோருக்கு பார்த்தீங்களா, இது வந்துட்டு உங்களுக்கு சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், இடுப்பு சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. இந்த பட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பட்டன் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இந்த 2 பட்டனை இப்படி நீங்கள் லாக் பண்ணிக்கலாம், ஒரு சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். இதே இது வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ரொம்ப சின்ன குழந்தை அப்படின்னா 2 சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பட்டன்ஸை வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால பேட் எதுவும் ஆகுமானா கட்டாயம் ஆகாது. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட பேபிக்கு வந்துட்டு கரெக்டாக எந்த மாதிரி சைஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 2 பட்டன் லாக் பண்ணி இங்கே வந்துட்டு இடுப்பில் ஃபுல்லாக லாக் பண்ணுற மாதிரி வரும் எனக்கு. இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக லாக் பண்ணுற மாதிரி வரும். இதுதான் என்னோட பேபிக்கு சைஸஸ் இப்போது. இந்த மாதிரி ஃபுல்லாக லாக் பண்ணிங்கன்னா என்னோடய பேபிக்கு இப்போ கரெக்டாக இருக்கும். இதில் வந்துட்டு சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டாக எக்ஸ்டபிள், ஏன்னா கொஞ்சம் டைட்டாக இங்கே வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக தொடையை பிடிக்கிற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். உங்களுக்கு சைஸஸ் வந்துட்டு நீங்கள் எந்தளவுக்கு சுருக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஹோல் வந்துடும். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொசீஜர், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் இன்செர்ட் வாங்கி இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு உங்கள் பேபிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே இதில் ப்ரொசீஜரில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதை வாஷ் பண்ணலாமா, நீங்கள் நார்மலாக எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வாஷ் பண்ணலாம், நம்ம கையிலையும் வாஷ் பண்ணலாம், நம்ம வந்துட்டு மிஷின்லேயும் வாஷ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி போடுறப்போ நமக்கு இங்கே மட்டும்தான் வந்துட்டு
போட்டு மேபி மோஷன் போனாலும் அவங்களுக்கு இந்த ஒயிட் பார்ட்டில் மட்டும்தான் படும். கீழே ஃபுல்லாக தண்ணியை இந்த இன்செட் வந்துட்டு உறிஞ்சிடும். நீங்கள் இந்த இன்செட்டை தனியாக எடுத்துட்டு நம்ம வாஷிங் மிஷினில் வந்துட்டு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஒன் டேக்கு வந்துட்டு இது ஒரு 2 hours தாங்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 6 to 7 அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6-7 பேட் யூஸ் பண்ணுறப்போ 6-7 பேட் அந்த பேடை மட்டும் நீங்கள் தனியாக வாஷ் பண்ணிக்கலாம் வாஷிங் மிஷினில். இதை வந்துட்டு நீங்கள் கையில் ஜஸ்ட் மோஷனை வந்துட்டு ரப் பண்ணிவிட்டு இதை காய போடலாம். பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வந்துட்டு நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா இந்த பட்டன் டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கையில் வாஷ் பண்ணுறப்பவே வந்துட்டு இது எல்லாமே கிளியர் ஆகிடுது. நார்மலாக நீங்கள் வந்துட்டு நார்மல் சோப் யூஸ் பண்ணி இப்படி இது வந்துட்டு ரப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாகவே இது பண்ணிடுது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா இதை கிட்டத்தட்ட வந்துட்டு நான் 10 days யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இதோட ரிவ்யூ போடுறேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நிறைய நியூ மாம்ஸ்க்கு வந்துட்டு இது தெரியாமல் துணி நிறையா யூஸ் பண்ணி பாப்பாக்கு இல்லாட்டி இந்த மாதிரி பேம்பர்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு நிறைய ரேஷஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஈஸியாகவும் நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். இதை வந்துட்டு நீங்கள் ஆனால் கையில் வாஷ் பண்ணி போட்டிங்க புழிஞ்சு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு உங்களுக்கு நல்ல வெயிலேயே 4 hours ஆகும் இதுக்காய. பிகாஸ் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட 6 layers ஆஃப் கிளாத்ஸ் இருக்குது. ஏன்னா அப்போ தான் யூரின் வந்துட்டு நிறைய அப்சர்வ் பண்ணணும் நல்ல கிளாத் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வாஷிங் மிஷினில் போகிறது பெட்டர். இல்லை மேபி உங்கள்கிட்ட வாஷிங் மிஷின் இல்லைன்ற பட்சத்தில் நல்ல புழிஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமாக காயும். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் இதை பற்றின க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எவ்வளோ ரேட்டில் கிடைக்கிது, பேசிக் டைப்பர்ஸ் வந்துட்டு எவ்வளோ ரேட்டில் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நான் வாங்கினப்போ இந்த மாதிரி 6 colors கிடைச்சது. 6 கூட நமக்கு இன்செட்டுமே இந்த மாதிரி இன்செட் 6 கொடுத்துட்றாங்க. இப்போது நான் காமிச்சதுலேயே ஃபஸ்ட்டு காமிச்ச இன்செட்டுக்கும் இந்த இன்செட்டுக்கும் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்துட்டு நான் தனியாக வாங்கினது. இது வந்துட்டு இதோடைய பேர் பண்ணி வந்திருந்தது. இப்போ ஒரு ஒரு பேண்ட்டிக்கும் ஒரு ஒரு இன்செட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு 6 panties 6 inset வந்துருது. இதை நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 6 panty+6 inset சேர்த்தே உங்களுக்கு வந்துட்டு 700 தான் வந்தது. புரியுதா? உங்களுக்கு 12 pieces வந்துட்டு 700 தான் வந்தது. பட் இதில் நான் ஃபஸ்ட்டு பேசிக்காக வாங்கி ஒன்று யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பேசிக்காக யூஸ் பண்ணி பார்த்தா தான் பாப்பாவுக்கு ரேஷஸ் வருதா இல்லை இது செட் ஆகுதா லீக் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியுங்கிறதுக்காக இந்த மாதிரி நார்மல் பேசிக் டைப்பர்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணுறதுக்கு என்னோடய தாட்டு வந்துட்டு ரேஷஸ் அந்த மாதிரி பாப்பாக்களுக்கு எதுவுமே வரல. ஏன்னா என் பேபிக்கு வந்திருந்ததுமே இதை யூஸ் பண்ணுறப்ப வந்துட்டு கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் சொல்கிறேன். செகண்ட் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ப்யூர்லி வந்துட்டு கிளாத் எல்லாம் வந்துட்டு காட்டனு ஃபேப்ரிக்கு மைக்ரோஃபைபர் ஃபேப்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபேப்ரிக்ஸு. ஸோ நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இன்னொன்று நம்ம வாஷ் பண்ணுறது இப்போ நம்ம துணி யூஸ் பண்ணால் நம்ம நார்மலாக வந்துட்டு காட்டன் துணி வேட்டி இல்லாட்டி சாரீ ஓல்டு சாரீ அந்த மாதிரி தான் நார்மலாக பாப்பாங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ கிளாத்ஸ் நிறைய சேர்ந்துச்சு. ஏன்னா 2 hoursக்குள்ளே கிட்டத்தட்ட நியூ பர்ன்லேருந்து ஒரு 6 months பேபி வரையுமே அடிக்கடி வந்துட்டு யூரின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்துட்டு 2 hoursக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10 cloths அந்த மாதிரி நமக்கு சேர்ந்துடும். அப்போ 10 clothsஐயும் நமக்கு வந்து வாஷ் பண்ணுறது ரொம்ப லேட் ஆகிடும். பட் இது வந்துட்டு நம்ம போடுறப்போ ஒரு 2 hoursக்கு ஒன்று தான் நமக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வருது. ஸோ நம்ம ஜஸ்ட் இதை மட்டும் கையில் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம மிஷினில் போட்டு எடுத்துடலாம். ஸோ செகண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா டைம் ப்ராஃபிட்டுக்கு இது எனக்கு கரெக்டாக இருந்தது. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறப்போ வந்துட்டு இந்த மாதிரி நார்மல் குவாலிட்டியில் வாங்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி, இது ப்ரீமியம் குவாலிட்டினா ரொம்ப அதிகமான ப்ரீமியம் குவாலிட்டியில் இதோட டைப்பர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் 5 panties மட்டும் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி பிரிண்டடு கொஞ்சம் பெருசு கொஞ்சம் குவாலிட்டி இதை கம்பேர் பண்ணுறப்ப அதிகமாக இருந்தது. இந்த 5 panties மட்டுமே வந்துட்டு உங்களுக்கு 600 வரும். அதாவது நான் சொன்னேன்ல இது எல்லாமே சேர்த்து இந்த இன்செட்டும் சேர்த்து வந்துட்டு உங்களுக்கு 700 வருது. பட் இந்த 5 panties மட்டும் இன்செட் இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு 700 வரும். பட் இதோட இதை கம்பேர் பண்ணுறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, இன்னொன்று குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரேட் கம்மியானது, இது வந்துட்டு ரேட் கொஞ்சம் அதிகமாக வாங்கினது. உங்களுக்கு ரெண்டுக்குமே கிளாத் குவாலிட்டி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். கிளாத் வந்துட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா துவைக்க துவைக்க வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக எடுத்துகிட்டே வருது. நம்ம காட்டனில் நார்மலாக வரும் பார்த்தீங்களா லிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, இதை இந்த மாதிரி லிண்ட் வருது. பட் இது வந்துட்டு அந்தளவுக்கு வரலை, அதாவது சீக்கிரம் வர மாட்டேங்குது அந்தளவுக்கு. பட்டு ஆனால் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்துட்டு ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குது. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் பேண்டீஸே வந்துட்டு உங்களுக்கு 1000 rupees 800 rupees சிங்கிள் பேண்டீஸே வந்துட்டு 800 rupees அந்த ரேஞ்ச் வரையுமே இருக்குது. பட் ஸோ இது வந்துட்டு இந்த காசை கம்பேர் பண்ணுறப்போ இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு உங்களுக்கு மினிமம் நீங்கள் வாஷிங் மிஷின்லேயே போட்டு நல்லாவே துவைச்சி எடுத்தால் கூட மினிமம் 6 months யூஸ் பண்ணலாம் பேபிஸ்க்கு. அதிகபட்சம் நம்ம கொஞ்சம் கேர் பண்ணி வாஷ் பண்ணி கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டியில் வாங்கி யூஸ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 1.5 years வரை யூஸ் பண்ணலாம்.
பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இந்த மாதிரி கிளாத்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வாங்கி த்ரோ பண்ணுற மாதிரி இருக்குது, ரேட்டும் ஜாஸ்தியாக தெரியுது, இன்னொன்று ரேஷஸாக தெரியுது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு எனக்கு பெனிஃபிட்டாக தெரிஞ்சது. இந்த டயப்பர்ஸ்லேயே வந்துட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்துட்டு லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு சும்மா சொல்ல முடியாது, இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டே சொல்கிறேன், ஆமாம் லீக் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று ரெண்டு ரீசன் இருக்குது லீக் ஆகுறதுக்கு. அதில் ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குற இன்செட்டே எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த இன்செட் வந்துட்டு இது கூடவே சேர்ந்து வந்தது, ரெண்டுமே சேர்ந்தே வந்துட்டு உங்களுக்கு 12 பீஸ் வந்துட்டு நம்ம 700 தான் வாங்கணும். ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டி தான் உங்களுக்கு இருக்கும். உறிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக உறிஞ்சும் தண்ணியை. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே, அதாவது பாப்பா இப்படி படுக்க வச்சுருக்கோம், பாப்பாவோட ஸ்கின் வந்துட்டு ஒரு த்ரீ டைம்ஸ் வந்துட்டு போட்டுட்டாங்க, ஒரு 1.5 hours ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப பாப்பா திரும்புகிறப்ப இது பண்ணுறப்ப இப்படி கிளாத் வந்துட்டு இப்படி ப்ரெஸ் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ப்ரெஸ் ஆகுறப்ப வந்துட்டு தண்ணி வெளியே வந்துடுது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம உள்ளே போட்டிருக்கப்ப கூட இந்த மாதிரி ப்ரெஸ் ஆகி வெளியே வரப்போ இந்த சைடில் வந்துட்டு லீக் ஆக தான் செய்யும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி டைப்பர்ஸ் பேசிக்கில் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 1 hour யூஸ் பண்ணலாம். ஒரு 3 times 4 times வரையும் பாப்பா யூரின் போகிறத இதை தாராளமாக உறிஞ்சிக்கும். ஸோ இதுக்கு சொல்யூஷன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த மாதிரி பேசிக் டைப்பர் பேசிக் இன்செட் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு டைமிங் கம்மியாக யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம நார்மலாக 2 hours யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி பேசிக்கில் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ஒரு 1 hour ஒரு 4 times யூரின் போகிற வரையுமே இது தாராளமாக அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு மேலே வந்துட்டு யூரின் போகிறப்ப தான் அது அபல்ஜ் ஆகி உங்களுக்கு வந்துட்டு லீக் ஆகுறது. ஸோ இது ஒரு சொல்யூஷன். செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக வந்துட்டு இன்செட் வாங்குறது. இப்போ நான் இது சொன்னேன் இல்லையா, 5 panties வந்துட்டு நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 panties நான் தனியாக இன்செட் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இதோட சைஸ் டிஃப்ரெண்ட்டுமே உங்களுக்கு தெரியும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸாகவே இருக்குது. இன்னொன்று இதோட கிளாத்து பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்துட்டு 6 layers சொல்கிறாங்கல்ல, இந்த 6 layersுமே தனியாகவே தெரியுது. உங்களுக்கு 6 layersுமே நல்லாவே அப்சர்வ் பண்ணுற குவாலிட்டியில் இருக்குது. இப்போ இதை இன்செர்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், ஃபுல்லாகவே இங்கேருந்து இங்கே வரையுமே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ ஓரத்தில் வந்துட்டு நம்ம பேபிஸ் வந்துட்டு யூரின் போனால் கூட உங்களுக்கு இது அப்சர்வ் பண்ணிக்கும். பட் இதோட சைஸஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரம் வரையும் போகாது. இது வந்துட்டு ரேட் கேட்பீங்க கட்டாயம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 5 inserts சேர்த்து உங்களுக்கு 400 something வந்தது. எனக்கு இந்த 5 panties ப்ளஸ் இந்த பெரிய 5 inserts சேர்த்து 1030 rupees வந்தது. நான் இது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரிண்டட் பேம்பர்ஸ் வாங்குறப்போ உங்களுக்கு பேபிஸ்க்கு போட்டு விட்டால் வெளியே தூக்கிட்டு போகவுமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதில் கலர்ஸ்லாம் பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் கொஞ்சம் அட்ராக்டிவாக வருது. ஸோ இது வெளியே போட்டு போக வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது. இது வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். ஓகேங்களா, நீங்கள் வந்துட்டு பட்டன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ இதை இப்படி போட்டுறீங்க அப்படின்னா இதை வந்துட்டு அவுக்குறப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இந்த 2 buttons பிடிச்சி அவுக்கணும். நீங்கள் கிளாத் 2 பிடிச்சி அவுத்தீங்கன்னா டேர் ஆகுது, கட்டாயமாக இதை வந்துட்டு கிழிஞ்சு போகுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வாஷ் பண்ணுறப்போ நீங்கள் மேபி வாஷிங் மிஷினில் போட்டாலோ இல்லை ஹார்ஸாக நீங்கள் வாஷ் பண்ணாலோ இந்த மாதிரி கிழிஞ்சிருது. நான் சொன்ன மாதிரி இதை 10 days தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வந்துட்டு ஒரு 5 to 6 times வந்துட்டு நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதை நான் நார்மல் ஹேண்ட் வாஷ் தான் பண்ணினேன். பட் அதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிழிஞ்சிட்டு வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த எலாஸ்டிக் தான் வரும் எல்லாத்துக்குமே. பட் இந்த எலாஸ்டிக்குங்கிறது இந்த பேசிக் குவாலிட்டியில் நம்ம இன்செர்ட் பண்ணுறப்போ நம்ம கையை உள்ளே விட்டு தான் கரெக்டாக பாப்பாவுக்கு வந்துட்டு பிளேஸ் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி நம்ம கையை உள்ளே விடுறதுனால இது எவ்வளோ லூஸ் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு பாருங்கள், நார்மலாக இருக்குது, இது எவ்வளோ லூஸ் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். பட் இது பாருங்கள், இதுவும் இதே அளவுக்கு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இது வந்துட்டு எவ்வளோ லூஸ் ஆகிடுச்சு, இது எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு நான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டியில் வாங்க. எனக்கு பேசிக்காக சொன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டீஸ் வாங்குறீங்கன்னா அந்த பேண்டீஸ் வந்துட்டு ஒரு 100 rupees அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்செர்ட் வந்துட்டு தனியாக வாங்குங்க. தனியாக வாங்குறப்போ இந்த மாதிரி பெரிய இன்செர்ட்டு கிடைக்கிது. இந்த இன்செர்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய இன்செர்ட்டை பார்த்து 6 layers குவாலிட்டியோடு இருக்கிறத பார்த்து வாங்குங்க. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது. நீங்கள் 1 time தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ 1 time இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டியில் வாங்கினீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 times யூஸ் பண்ணேன்னா கட்டாயம் வந்துட்டு ஃபுல்லாகவே டயர் ஆயிரும். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டைமும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. பேபி வந்துட்டு பேபிக்கு போட்டு விடுற டைமும் எக்ஸ்டெண்ட் ஆகுது.
நீங்கள் வந்துட்டு நிறைய நாட்களுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்துட்டு லீக்கேஜ் ஆகிற ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இதில் ஃபைனல் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தளவு இந்த டைப்பருக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ரீயூசபிள் டைப்பர் வாங்கலாம். பட் இந்த ரீயூசபிள் டைப்பர்லுமே நீங்கள் இந்த மாதிரி லோ குவாலிட்டிஸ் வாங்காமல் இந்த மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டிஸ் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்துட்டு என்னோடய ஃபைனல் ரிவ்யூ. ஏதாவது நான் வந்துட்டு மிஸ் பண்ணியிருந்தால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.